அனைவருக்கும் மாலை வணக்கம். சாயிஸ் அகாடமியில் இருந்து இன்றைக்கி சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் டே 4 இன்றைக்கான சம்ஸ் வந்து 5 சம்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். முதல் கணக்கு, தனி வட்டியில் ஒரு தொகை 7 வருடத்தில் 4 மடங்காகிறது. அதே தொகை 4 வட்டியில் எவ்வளவு காலத்தில் 13 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ தனி வெட்டி அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு அசல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1 to 4 மடங்கு ஆகிறது. அது எத்தனை வருஷத்தில் அப்படின்றது பார்த்திங்கன்னா 7 வருஷத்தில் ஆகுது அப்படின்றாங்க. அதே இது வந்து பார்த்திங்கன்னா, அதே தொகை அசல் வந்து அதே அசலுக்கு வந்து 13 மடங்கு ஆகுது. அது எத்தனை வருஷத்தில் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான இதைத்தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நார்மல் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அசல் வந்து 4 மடங்கு ஆகுது. அப்போ அதில் அசல் ஒரிஜினல் அசல்லேருந்து ஒரு இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான தனி வெட்டி கிடச்சிரும். அப்போ 4 மடங்குன்றிருக்கு, அதனால் 4 அசல் அப்படின்றக்கு 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 3 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். இதுக்கான வட்டி அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிருது. இந்த வட்டியை நம்ம நார்மல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். தனி வட்டி ஈக்குவல் டு பிரின்சிபல் ரேட் அண்ட் இயர் பை 100 அப்படின்ற இதில் அப்ளை பண்ணும்போது வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்றது பார்த்திங்கன்னா, ரேட் வந்து அப்படி கிடைக்கிது. இந்த ரேட்டை வந்து எகெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருக்க வந்து நம்மளுக்கு 7 வருஷத்தில் 4 மடங்கு ஆகுது அப்படின்ற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எத்தனை சதவீதம் ஆகுது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே அசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 மடங்கு ஆகும்போது வந்து எவ்வளோ ஆண்டே ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். அப்படின்றப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு இதை வந்து நம்ம கழிச்சுட்றோம். 13 மடங்கில் இருந்து ஒரிஜினல் அசலெலாம் கழிச்சிட்டோம் அப்படின்னா வட்டி கிடச்சிரும். அப்போ 12% பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. இந்த 12 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வட்டி. எகைன் நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி கிடைச்சிது. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெத்தட். இதை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டில் எப்படி போடலாம் அப்படின்றதும் வந்து பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அசல் வந்து 4 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை இங்கே எழுதிடுறோம். அதே இது வந்து பார்த்திங்கன்னா அசல் வந்து எத்தனை மடங்கு ஆகுது, 13 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். இந்த எத்தனை வருஷத்தில் ஒரு அசல் வந்து 4 மடங்கு ஆகுது, 7 வருஷத்தில் ஆகுது. அப்போ இங்கே இதை எழுதிடுறோம். இப்போ இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3. இந்த 1-க்கும் 13-க்கும் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12. இந்த டிஃப்ரெண்ட்டாக வந்து எத்தனால் இதை பெருக்கும்போது வந்து நம்மளுக்கு 12 கிடைக்கிது அப்படின்றத வந்து பார்க்குறோம். 3 இங்கே இருக்குது. 3 வந்து 4 பெருக்கும்போது வந்து என்ன கிடைக்கும், 12 அப்படின்றது கிடைக்கும். இந்த 4 எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா, எகெயின் எத்தனை வருஷத்தில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இதோட என்ன பண்ணிடுறோம்னா மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்புள் பண்ணும்போது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்றது வந்து கிடைக்கிது, 28. அப்போ 13 வருஷத்துக்கு வந்து எத்தனை ஆண்டு ஆகும் அப்படின்றது, 13 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்றது பார்த்திங்கன்னா 28 வருஷம் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை வந்து இப்படி பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னொருக்க சொல்கிறேன் பாருங்கள், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசல் வந்து எத்தனை மடங்கு ஆகுது அப்படின்றாங்கன்னா 4 மடங்கு ஆகுது. அது எத்தனை வருஷத்தில் அப்படின்றது பார்த்திங்கன்னா 7 வருஷத்தில் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதே அசல் வந்து 13 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ இந்த 1-4 மடங்கு ஆகிறதுக்குரிய டிஃப்ரெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 3. அதே இது வந்து பார்த்திங்கன்னா 1-13 ஆகிறதுக்கான டிஃப்ரெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 12. இந்த 12 கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் இதை பெருக்கும்போது 12 ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 4 பெருக்கும்போது வந்து என்ன ஆகுது, 12 அப்படின்றது கிடைச்சிருது. இந்த 4 எகெயின் வந்து இதோட மேலே இருக்கிறதோட பெருக்கிறோம். பெருக்கும்போது எவ்வளோ கிடைக்கிது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 28. அப்போ 28 தான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா, இதே மாதிரி இன்னொரு கணக்கு வந்து பார்ப்போம். ரெண்டாவது கணக்கு அப்படின்றது வந்து பாருங்கள், ஒரு தனி வட்டியில் ஒரு தொகை 20 வருடத்தில் 3 மடங்காகிறது. அதே தொகை அதே வட்டி வீத வட்டியில் எவ்வளவு காலத்தில் 2 மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு அசல் வந்து எத்தனை வருஷத்தில் மூணு மடங்கு ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 20 வருஷத்தில் மூணு மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தொகை வந்து என்ன ஆகுதுன்னா, 2 மடங்காவதற்கு எவ்வளவு ஆண்டு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 1லேருந்து இதையும் நம்ம கழிக்கணும் எவ்வளோ வருது, 2. அதே மாதிரி இதையும் கழிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 1. அப்போ இந்த 2 இதால் பெருக்கும்போது நம்மளுக்கு எத்தனை வாட்டி வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 அப்படின்றது வரும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, 1/2 × 2, இங்கே 2 இருக்குது, அந்த 2 தான் இங்கே வந்து நான் எழுதியிருக்கேன், சரிங்களா. இதை 1/2 பெருக்கும்போது என்ன கிடச்சிரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா 1 அப்படின்றது கிடச்சிரும், சரிங்களா. இப்போ இந்த அறையை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கக்கூடிய வருஷத்தெல்லாம் வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். 1/2 இங்கே வந்து 10 அப்படின்றது, 2 வந்து 20 அடித்தோம்னா 10 அப்படின்றது வந்துடும். அப்போ எத்தனை வருஷத்தில் 2 மடங்காகும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, 10 வருஷத்தில் நம்மளுக்கு வந்து 2 மடங்கு ஆயிரும், சரிங்களா. அவ்வளோதாங்க இதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக வந்து இதை சால்வ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரி, இப்போ அடுத்த கணக்கை வந்து பார்ப்போம். அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா, ரூபாய் 3100க்கு 4 வருடங்களுக்கு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டி ரூபாய் 2900க்கு அதே காலத்திற்கு அதே வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டியை விட ரூபாய் 40 அதிகமாக உள்ளது எனில் வட்டி விகிதமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, தனி வட்டி அப்படின்றது வந்து இந்த இடத்துல 2 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2900, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டியை விட 40 அதிகமாக உள்ளது. அப்போ 2 வாட்டி கொடுத்துருக்காங்க, இந்த வட்டியை விட ப்ளஸ் 40 அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 40, அப்போ மொத்த தொகை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3100 அப்படின்றது மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம். அப்போ நம்ம அசல் வந்து கண்டுபிடிக்கணும். அசல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, மொத்த தொகையிலேருந்து தனி வட்டியை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேணால் அசல் வந்து வந்துடும். மொத்த தொகையை வந்து பார்த்திங்கன்னா 3100 − 2900, இதை கழித்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், அசல் அப்படின்றது வந்து கிடச்சிரும். நம்மளுக்கு அசல் கிடச்சிட்டா அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த அசலை வந்து நம்ம 100%க்கு வந்து எடுத்துக்கலாம். 100%க்கு நம்ம எடுத்தோம் அப்படின்றத 100% = 200. எத்தனை இது அப்படின்றது வந்து நான் அடுத்து இது பார்க்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 வருஷத்துக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். 1 வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய 2 0 அடிச்சிரும், இந்த 2 0 அடிச்சிரும். அப்போ 1%க்கு வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா, 2 ரூபா வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா, 4 வருஷத்துக்கு. இந்த 2 வந்து என்ன பண்ண போகிறோம், 4 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த 4 மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எத்தனை இது கிடைக்கிது, 8 அப்படின்றது வந்துடுது. நம்மளுக்கு எத்தனை கிடைக்கிது, இங்கே வந்து 8 அப்படின்றது வருது. இந்த 8 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, மேலே கொடுத்துருக்காங்க, இந்த தனி வட்டியை விட 40 அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 40 வந்து இந்த 8 டிவைட் பண்ணால் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எத்தனை இது வந்து 9, நம்மளுக்கு எத்தனை இது வந்து வரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, 40 8 டிவைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 5 × 8 = 40. அப்போ 5 இது வந்து பர்சன்டேஜுக்கு வந்து நம்மளுக்கு வந்துடும். முதல் எடுத்தோன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இன்னொருக்க சொல்கிறேன், கொடுத்துருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மொத்த தொகை 3100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க 4 வருஷத்துக்கு. அதே இது வந்து பார்த்திங்கன்னா வரும் தனி வட்டி வந்து பார்த்திங்கன்னா 2900, அதாவது மொத்த தொகையினுடைய தனி வட்டி இது வந்து, சரிங்களா. அதே இது காலத்தில் வந்து வரும் வட்டியை விட தனி வட்டி வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா அதிகம். இது அதுக்கடுத்து தான் வந்தது, இது முடிஞ்சிருது. என்னது, அதே காலத்திற்கு இந்த இது வரைக்கும் ஒரு இது, சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து இந்த 40 ரூபா அப்படின்றது அடுத்ததுக்கான இது. அப்போ இந்த முதல் 2 இருந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, 3100லேருந்து 1900 கழித்தோம்னா மொத்த அசல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த அசலில் இருந்து நான் வந்து என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, எத்தனை வருஷத்துக்கு நம்மளுக்கு வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்றேன். அப்போ இந்த அசல் வந்து பார்த்திங்கன்னா 100%க்கு வந்து பார்த்திங்கன்னா
200 ரூபா. அப்போ 1% வந்து எவ்வளோ வரும்? இந்த இருக்கக்கூடிய 2 ஜீரோ அடிச்சிட்டோம்னா 2 ரூபா வந்து கிடச்சிருது. இந்த 2 ரூபாவை வந்து எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க? 4 வருஷத்துக்கு கேட்குறாங்க. 4 வருஷத்து வந்து இதை மல்டிப்ளை பண்ணும்போது வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிரும்? 8 வந்து கிடச்சிரும். இந்த 8 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து தனி வெட்டி விட அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷத்தில் வந்து 40 ரூபா வந்து அதிகமாக கிடைக்குது, எத்தனை பர்சன்டேஜுக்கு வந்து ப்ளஸ் 40 ரூபா கிடைக்குது அப்படின்றத கேட்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 40 ÷ 8 அப்படின்றத போட்டுறேன். இதை வந்து என்ன பண்ணுறேன்னா அடித்தோம்னா 5%. அப்போ 5%க்கு வந்து எவ்வளோ இதுக்கு 200 ரூபா அசல் வந்து எகெயின் 5% வந்து அதிகமாக்கும்போது வந்து எவ்வளோ கிடைக்கிது? 40 ரூபா வந்து கிடைச்சிருது. அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னது, ஒரு நிமிஷம். அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 5%. அடுத்த கணக்கு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் 6000 ரூபாய் ஒரு வங்கியில் செலுத்தி 5 ஆண்டுகளின் முடிவில் ₹7500 பெற்றார் எனில் வட்டி விகிதத்தை காண்க. இங்கே வட்டியை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா தனி வட்டி அப்படின்றத எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பாருங்கள். இங்கே தனி இத்தனை ஆண்டுகளில் ஒருவர் 6000 ரூபா வங்கியில் செலுத்துகிறார், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அசல். 5 வருஷத்துக்கு வந்து செலுத்துகிறாங்க, இயர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு 5 வருஷம், எவ்வளோ ரூபாய் வந்து கிடைக்குது அப்படின்றாங்க. மொத்த தொகை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொத்த தொகை, இந்த மொத்த தொகை வந்து எவ்வளவு 7500. இந்த மொத்த தொகையில் இருந்து இங்கே கூட இருக்கக்கூடிய இதை வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? தனி வட்டி கிடச்சிரும். சரிங்களா, தனி வட்டி எவ்வளவு? 1500. சரிங்களா, இங்கே வந்து அசல் அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6000 ரூபா கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன எப்பயும் போல் 100% அப்படின்னு சொல்லி ஈக்குவல் டு 6000 ரூபா, 60000 ரூபா அப்படின்றத 6000 ரூபா அப்படின்றத எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா 1% வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த 1% கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ அடியாயிரம். அப்போ 1%க்கு வந்து எவ்வளவு அப்படின்றது வந்து பார்க்குறோம், 60 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு, எத்தனை ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? 5 ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா 5 ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 5 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது வந்து எவ்வளோ கிடைக்குது? 5 × 60 = 300. இந்த 300 வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தனி வட்டியோட டிவைட் பண்ணுறேன். 5500 ÷ 300. இதையும் அடிச்சிடும், இந்த 2 ஜீரோ அடிச்சிடும். 3 × 15 = 15. அப்போ 5 வந்து நம்மளுக்கு ஆன்சருக்கு வந்துடுது. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வருது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 5% வந்து நம்மளுக்கு இதில் வருது. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 5%. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு போயிடலாம். நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்குறோம். அசல் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த அசலில் இருந்து என்ன பண்ணுறோம்? 1% கன்வெர்ட் பண்ணிடுறோம். கொடுத்துருக்கக்கூடிய இதை அசலில் வந்து 1% கன்வெர்ட் பண்ணிவிட்டு எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதோட என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிடுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட்டோட வந்து கொடுத்துருக்கக்கூடிய தனி வட்டியோட என்ன பண்ணிடுறோம்னா டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து கிடச்சிரும். சரிங்களா, இதை வந்து இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கணக்கு பார்ப்போம், லாஸ்ட் கணக்கு. கடனாக வழங்கப்பட்ட அசல் 48000 ரூபாய்க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55560 இருந்தது எனில் வட்டி விகிதத்தை காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அசல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 48000 ரூபா, மொத்த தொகை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 55560. அப்போ மொத்த தொகையில் இருந்து அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? தனி வட்டி கிடச்சிரும். தனி வட்டி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு? 7660. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்க்குறோம் இங்கே வந்து இயர் எத்தனை இது கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டு 3 மாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரே தான் வந்து ஆண்டாக கொண்டு வரோம் அப்படின்றப்ப வந்து என்ன ஆயிரும்?
ரெண்டே ஹால் அப்படின்னு சொல்லி வரும், பின்னத்தில் வரும். இதை வந்து இன்னொருக்கா வந்து இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 9/4 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துடும். இதை வந்து என்ன பண்ணுறோம்னா பின்னமாக மாற்றிடுறோம், 9/4 அப்படின்றது வந்துடும். இப்போ நம்மளுக்கு அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 48,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 100% ஈக்குவல் டு என்னது, 48,000. அப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், 1% வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே இருக்க 2 0 அடிச்சிருவோம், இங்கே இருக்கக்கூடிய 2 0 அடிச்சிடும். அப்போ எவ்வளவு, 1% வந்து 480 ரூபா வந்துடும். இந்த 480 வந்து கிடச்சிருது. இதை வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, 9/4. இந்த 9/4 வந்து என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ணுறோம். 9/4 மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 1 4 1 2 0 120 வரும். இந்த 120 9 மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 1080 ரூபா வந்து கிடச்சிருது. இந்த 1080 வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய தனி வட்டியில் டிவைட் பண்ணுறோம். 7660 டிவைடட் பை 1080, இங்கே இருக்கக்கூடிய 1 0 0 அடிச்சிட்றோம். அடிச்சிட்டோம்னா என்ன கிடைக்குது அப்படின்னா இதை வந்து அடிக்கும்போது வந்து 760 தான், 108 அழிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 7.09 அப்படின்றது வந்து கிடைக்குது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜாக நம்ம கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா புள்ளியில் வந்து வராது. அதனால் வந்து என்ன பண்ணுறோம், அதான் முழு மதிப்பெண்ணாக கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 7%. அப்போ இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சதவீதம் அப்படின்னா 7%. ஓகேங்களா, அவ்வளோதாங்க இதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சிம்பிள் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரி, இன்றைக்கான ஹோம்ஒர்க் அப்படின்றது வந்து பாருங்கள், இந்த ரெண்டு சமையும் செஞ்சு பாருங்கள். அந்த செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு இதாயிரும். சரிங்களா, தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.